ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜிஜிஸ் டே புக். இன்னைக்கு நம்ம கர்நாடகாவோட ஒரு ட்ரெடிஷ்னலான தோசை ரெசிபியை தாங்க பார்க்க போகிறோம். ஹீரேக்காய் தோசை அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த பீர்க்கங்காய் தோசையை தாங்க இன்னைக்கு நாம் எப்படி செய்யலான்னு பார்க்க போகிறோம். பீர்க்கங்காயை வச்சு செய்யக்கூடிய இந்த தோசை கண்டிப்பாக ஒரு பேலன்ஸ்டு டயட்டாக இருக்கும். அது மட்டும் இல்லைங்க, கொஞ்சம் வித்தியாசமான முறையில் செய்கிறதால ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருக்கும். சரி, வாங்க தோசையோட செய்முறையை பார்க்கலாம். அதுக்கு முதல்ல ஒரு கப்பு பச்சரிசியை ஒரு கிண்ணத்தில் எடுத்துக்கலாங்க. கூடவே 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு உளுத்தம்பருப்பையும் சேர்த்துக்கலாம். 1/2 டீஸ்பூன் வெந்தயம், காரத்துக்கு தேவையான அளவு வரமிளகாய். இங்கே நான் 8 வரமிளகாய் சேர்த்துட்ருக்கேன், நீங்கள் உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி வரமிளகாய் எடுத்துக்கோங்க. அடுத்ததாக எல்லாத்தையும் 2 முறை நல்லா கழுவிக்கலாம். கழுவினதுக்கு அப்புறமா தேவையான அளவு தண்ணியை ஊற்றி ஒரு 3 மணி நேரம் ஊற வைக்கலாங்க. 3 மணி நேரம் கழித்து மிக்சி ஜாரில் 2 டீஸ்பூன் அளவுக்கு வர கொத்தமல்லி, கூடவே 1 டீஸ்பூன் அளவுக்கு சீரகம், அடுத்ததாக ஒரு சின்ன பால் சைஸுக்கு நம்ம புளியை எடுத்துக்கலாம். இந்த அளவுக்கு எடுத்துக்கிட்டோன்னா சரியாக இருக்கும். இது ஒரு சின்ன எலுமிச்சம்பழ சைஸுக்கு இருக்குங்க. இந்த புளியையும் மிக்சி ஜார்லேயே சேர்த்துக்கலாம். தேவையான அளவு உப்பையும் சேர்த்துக்கலாங்க. அடுத்ததாக 1/2 கப் துருவின தேங்காவை சேர்த்துக்கலாம். நீங்கள் தேங்காய் சில்லாக சேர்த்துக்கிறதா இருந்தால் ஒரு சின்ன மூடி தேங்காய் எடுத்துக்கிட்டிங்கன்னா சரியாக இருக்கும். அடுத்ததாக 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு வெல்லம் சேர்த்துக்கலாம். 1 சின்ன துண்டு பெருங்காயக்கட்டியையும் சேர்த்துக்கலாம். கூடவே 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள். எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்சி ஜாரில் அரைச்சிட்டு வந்துடலாம். தண்ணி ஊற்றாமல் கொரகொரன்னு அரைச்சிக்கோங்க. வர கொத்தமல்லி நல்லா அரைப்படாதுன்றதால தான் முன்கூட்டியாகவே நம்ம அரைச்சிக்கிறோம். அடுத்ததாக ஊற வச்ச அரிசியையும் இது கூடவே சேர்த்துக்கலாங்க. தேவையான அளவு தண்ணியையும் ஊற்றி நல்லா பேஸ்டாக எவ்வளோ நைஸாக அரைக்க முடியுமோ அந்த அளவுக்கு நைஸாக அரைச்சிட்டு வந்துடலாம். இப்போ நம்ம தோசை மாவு தயாராகிடுச்சு. இதை உப்பு புளி தோசை அப்படின்னு சொல்லி கன்னடாவில் சொல்லுவாங்க. உப்பு புளி தோசை அப்படின்றத தான் உப்பு புளி தோசை அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மாவோட திக்னஸ் இந்த அளவுக்கு இருக்கணுங்க. ஏன்னா பீர்க்கங்காயை நம்ம ஸ்லைஸ் பண்ணி இந்த மாவில் டிப் பண்ணி தான் நம்ம தோசையாக ஊற்றி எடுக்க போகிறோம். அதனால் கொஞ்சம் திக்காக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. அடுத்ததான் நம்ம பீர்க்கங்காயை எடுத்துக்கலாம். இங்கே நான் 2 பேர் சாப்பிடக்கூடிய அளவுக்கு தான் எடுத்துக்கிறேன். நான் 200 கிராம் அளவுக்கு பீர்க்கங்காயை எடுத்துக்கிறேங்க. பாதி பீர்க்கங்காய் சரியாக இருக்கும். இதை தோலெல்லாம் நல்லா சீவிடலாம். இந்த தோசைக்கு நீங்கள் செலக்ட் பண்ணக்கூடிய பீர்க்கங்காய் நல்ல பெருசாக தடிமனாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. அப்போது உங்களுக்கு நிறைய ஸ்லைசஸ் தேவைப்படாது. ஒரு தோசைக்கு 10-15 ஸ்லைசஸே போதுமான அளவு இருக்கும். அதே சமயத்தில் நல்ல பிஞ்சான பீர்க்கங்காயாக பார்த்து செலக்ட் பண்ணுங்கள். இந்த அளவுக்கு தின்னாக நம்ம ஸ்லைசஸ் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். எனக்கு பிடித்த பாடல் அது உனக்கும் பிடிக்குமே, உன் மனது போகும் வழியை என்ன மனது அறியுமே. என்னை பிடித்த நிலவு அது உன்னை பிடிக்குமே, காதல் நோய்க்கு மருந்து தந்து நோயை கூட்டுமே. உதிர்வது பூக்களா மனது வளர்த்த சோலையில் காதல் பூக்கள் உதிருமா. எனக்கு பிடித்த பாடல் அது உனக்கும் பிடிக்குமே, உன் மனது போகும் வழியை எந்த மனது அறியுமே. என்னை பிடித்த நிலவு அது உன்னை பிடிக்குமே, காதல் நோய்க்கு மருந்து தந்து நோயை கூட்டுமே. இந்த மாதிரி ஸ்லைசஸ் பண்ண பீர்க்கங்காயை நம்ம மாவில் டிப் பண்ணி தோசைக்கல்லில் ஒவ்வொன்றா அடுக்கிக்கலாம். அடுத்ததாக பீர்க்கங்காயை தோசைக்கல்லில் வச்சதுக்கப்புறமா கேப்ஸ் இருந்ததுன்னா விரல்லையே மாவு எடுத்து எல்லா இடத்தையும் ஃபில் பண்ணிக்கலாம். ரொம்ப நிறைய மாவு சேர்த்துடாதீங்க, அதனால் கம்மியாக விரல்லையே ஒத்தி அந்த கேப்பெல்லாம் ஃபில் பண்ணுங்கள். அப்போ தான் நமக்கு தோசை கிழியாமல் வரும். அவ்வளோதாங்க. தோசை வேகிறதுக்கு எண்ணெயை சுற்றி ஊற்றிட்டு மூடி வச்சு மீடியம் ஃப்ளேமில் நம்ம வேக விடலாம். குறைஞ்சது
ரெண்டு நிமிஷமாவது ஒரு பக்கம் வேகறதுக்கு டைம் எடுக்குங்க. பீர்க்கங்காய் நீர்க்காயன்றதால கண்டிப்பாக சீக்கிரமாகவே வெந்துடும். அது மட்டும் இல்லாமல் நம்ம ஸ்லைஸ் பண்ணும்போதும் நல்ல மெல்லிசான ஸ்லைசஸாக தான் நம்ம கட் பண்ணுறோம். அதனாலேயும் நமக்கு சீக்கிரமாகவே வெந்துடுங்க. இந்த தோசை கொஞ்சம் வித்தியாசமான டேஸ்ட்ல ரொம்பவே நல்லா இருந்தது. நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கும் இந்த தோசை கண்டிப்பாக பிடிக்கும். இந்த தோசை மாவுலேயே புளிப்பு காரம்னு எல்லா ஸ்பைசஸும் இருக்கிறதால இதுக்குன்னு எந்த சைடிஷும் தேவைப்படாதுங்க. நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா காரமான வெங்காய சட்னி, இட்லி பொடி இதெல்லாம் வச்சு சர்வ் பண்ணலாம். இந்த மாதிரியான இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபிஸ் எல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு ஜிஜி ஸ்டே புக்கை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். உங்களோட ஃபீட்பேக்கை கண்டிப்பாக எங்கூட பகிர்ந்துக்கோங்க. அப்போ தான் நான் என்னோட வீடியோஸில் ஏதாவது இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணணும்னா பண்ணுறதுக்கும் உங்களோட ஃபீட்பேக் கண்டிப்பாக எனக்கு உதவியாக இருக்கும். இன்னும் ஒரு நல்ல ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன். தேங்க்யூ.